நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது பண்டிகை ஸ்பெஷல். இப்போ வந்து ஜனவரி பிறந்தோடனே நம்மளுக்கு முக்கியமான பண்டிகை சங்கராந்தி, பொங்கல் வரப்போகிறது. அதுக்கு பொங்கல் அன்னைக்கு பண்ணுற பால் வெண்பொங்கலும் உளுந்து வடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான அல்லம் பச்சை மிளப்பை காய் புளிச்சு பச்சடி அப்படின்னு நான் சொல்லுவோம், அதை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பால் வெண்பொங்கல் பண்ணலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா பால் வந்து டைரெக்டாக பாத்திரத்தில் விடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். கால் கிலோ பச்சரிசி, இது வந்து மாவு பச்சரிசின்னு சொல்லுவோம் நம்ம, அதிரசம் தோசை அது மாதிரி பண்ணுறதுக்காக புது அரிசி இது. இதை வாங்கி நான் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது, உடையிறது பிறகு அரிசி. இந்த மாதிரி அரிசி யூஸ் பண்ணால் நல்லா குழைய வந்து சாதம் வெந்துடும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இப்போது 1/2 லிட்டர் பால், நான் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துருக்கேன், இதை விட்டுடுறேன். இந்த பொங்கல் வந்து நான் இந்த பொங்கல் அன்னைக்கு பண்ணுவேன். நான் வெங்கல பானையில் பண்ணுறது. இது வந்து நான் குக்கரில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பால் வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். கால் கிலோ அரிசிக்கு 4 டைம்ஸ் வந்து தண்ணி விடணும். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன், இதில் விட்டுடுறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ வந்து பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிடுது. நான் ஸ்டவ் சின்னது பண்ணிட்டேன். இப்போ வந்து கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, 4 டைம்ஸ் வாட்டர் போட்டிருக்கேன். நான் கூட கூட போட்டுக்கலாம். நான் குக்கரில் வைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்தால் அது வெளியே வந்துடும். அதுக்காக நான் 4 டைம்ஸ் தண்ணி தான் போட்டிருக்கேன், பாலும் தண்ணியும். இப்போது இந்த ஊற வச்ச பச்சரிசி, இது புது பச்சரிசி. இந்த அரிசி வந்து நம்ம வந்து அதிரசம் முறுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கி பண்ணுவோம், அரிசி மாவு பண்ணுறதுக்கு அந்த அரிசி. இது புது பச்சரிசி, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் சாதம் வந்து நல்ல குழைய வேகும், சாஃப்டாக இருக்கும். பொங்கல் சாஃப்டாக இருக்கணுன்னா நம்ம வந்து 2 டிப் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து இந்த அரிசி வந்து புது அரிசியாக இருக்கணும். இன்னொன்று வந்து இப்போ சொல்கிறேன், இருங்க 1 நிமிஷம். இப்போ வந்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பண்ணுற பொங்கல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், நல்லா வாயில் போட்டு அப்படியே ஸ்மூத்தாக வாயில் இறங்கணும்னா இன்னொரு இது வந்து என்னென்னா, நம்ம இந்த மாதிரி குக்கரில் பொங்கல் பண்ணும்போது நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ விடணும். வாசனையாக இருக்கிற எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் விடாமல் நெய் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் போடலாம். நான் இப்போ வந்து நெய் போடுற ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நெய்யோட ஃப்ளேவர் இந்த சாதம் வேகும் போது அதில் கலக்கிறதுனால இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து மேலே மூடியிலெல்லாம் ஒட்டிக்காமல் கூட இருக்கும். நம்ம இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுடலாம். இதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து தண்ணி பொங்கி வெளியே வரும், அது பொங்கி வராமல் இருக்கிறது நம்ம வெங்கல பானையோ இல்லாட்டி கிண்ணத்தில் போட்டால் ஒரு கரண்டி போட்டு வச்சுடுவோம், மீடியமில் வச்சுட்டு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுறதுனால ஒரு சின்ன ஸ்பூன் இதில் போட்டுடுறேன். போட்டால் வந்து இது பொங்கி வராமல் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 இல்லாட்டி 5 விசில், 5 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது அல்லம் பச்சை மிரிசி புளிசு பச்சடின்னு நாங்கள் தெலுங்கில் சொல்லுவோம். தமிழில் வந்து இஞ்சி பச்சை மிளகா காரக்குழம்பு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக இஞ்சி பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகா ஊசி பச்சை மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா காரமாக இருக்கும். நான் அலம்பி தொடச்சிட்டு இதை மாதிரி கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லாட்டி எண்ணெயில் போட்டு அது வெடிக்கும். அப்புறம் இஞ்சி, அதே அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி நீள நிலமாக எடுத்திருக்கேன், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த எலசாக இருக்குது இந்த இஞ்சி, அதனால் அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸு புளியை வந்து நான் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன், நல்லா ஃபுல்லாக ஜூஸ் கிடைக்கும். இது கொதிக்கிற டைம் கூட குறைச்சிக்கலாம் நம்ம. அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மிளகாய், இதுக்கு வந்து நான் காரப்பொடி சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம், இஞ்சி காரம் அண்டு ரெட் சில்லிஸ் காரம் தான். ஸோ ஒரு 10 மிளகாய்க்கு நான் எடுத்திருக்கேன். மிளகாய், கடுகு, மஞ்சப்பொடி, உளுத்தம்பருப்பு, வறுத்த வெந்தய பொடி,
வெள்ளை பவுடர், கருவேப்பிலை, பெருங்காய பொடி, அவ்வளோதான். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மண் பாத்திரம் போட்டிருக்கேன். இது வந்து மண் பாத்திரம் இல்லாட்டி கல்ச்சட்டி இல்லை இரும்பு வானிலையை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் விடணும். இதுக்கு எண்ணெய் நிறைய விட்டால் தான் அந்த இஞ்சி பச்சை மிளகாய்லாம் இதில் நல்லா வதங்கணும். அதுவும் இல்லாமல் இது ஷெல்ஃப் லைஃப் கூட ஒரு 15-20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்செடுத்து நான் முதல்ல கடுகு போடுறேன். கடுகு வெட்டி காஞ்செடுத்து இப்போ நான் வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன். அடுத்து மிளகாய், உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனால் வந்து இப்போது கருவேப்பிலை போடுறேன். தூள் எடுத்து கட் பண்ண இஞ்சி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அது போடுறேன். மிளகாய் அதுவும் நடுவில் கீறி இருக்கேன், எல்லாத்தையும் போட்டுறேன். போட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கலாம் வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும். இதை வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ இது வெந்திருக்கா பார்க்கலாம். நல்லா வெந்து பச்சை மிளகாய் கூட பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மஞ்சள் பொடி போடலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போது நான் ஒரு எலுமிச்சம் சைஸை புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு அதை புளி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்க்கலாம். இது நிறைய இருக்கிறதுனால இதை ஃபுல்லாகவே சேர்த்துட்டு போகிறேன். நல்லா திக்காக இருக்கணும் இந்த புளி கரைசல். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பும் இந்த வெள்ளை பொடியும் சேர்த்துடுறேன். அப்போ தான் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் மூடி வைக்கிறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது பாருங்க. அப்படியே பச்சை மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் எல்லாம் அப்படியே மிதக்குது. பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இதில் ஃபைனலாக ஆட் பண்ண வேண்டியது வெந்தயப்பொடி. 1 டீஸ்பூன் வறுத்து பொடித்த வெந்தயப்பொடி, 1 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போயே பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நல்லா புகை வர ஆரம்பிச்சிருந்து இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம். புளிக்காய்ச்சல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது நல்லா திக்காக வந்திருக்கு. ஆறினா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் இஞ்சி பச்சை மிளகாய் புளிச்சு பச்சடி. கேரளாவில் கூட இஞ்சி புளின்னு பண்ணுவாங்க, அதை அவங்க கட் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மிளகாவை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகாவை தனியாக எடுத்து தயிர் சாதம், பருப்பு அதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அல்லம் பச்சை பருப்பு காய் புளிச்சு பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் ஆச்சு, ஆனாலும் இன்னும் அது கொதிக்கிறது தெரியுது பாருங்கள். நம்ம மண்சட்டிலையும் கல்சட்டியில் பண்ணால் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கூட அந்த பாத்திரத்தோட சூடுக்கு அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கே டெம்ப்டிங்காக இருக்கும் இதை சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் புளிச்சு பச்சடி. இப்போ பால் வெண்பொங்கலுக்கு நம்ம தாளிக்கலாம்.
நான் வாணலி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போடுறேன். முதலே கூட நெய் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போகிறோம் இந்த அளவு. இப்போவே நான் முந்திரி பருப்பு போட்டுறேன் ஒரு சின்ன கப்பு, ஒரு பத்து இருக்கும் அதை உடச்சிருக்கேன் நான். இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதுக்குள்ளே நான் அந்த குக்கர் மூடி திறந்துடுறேன். இப்போது இது வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நான் கொஞ்சம் எடுத்து இதில் தயிர் சாதம் கலக்க போகிறேன். கொஞ்சம் எடுத்துடுறேன் நான். இதில் தயிர் சாதம் கலந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நான் மேலே இருக்கிறது எடுத்துடுற, கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சால் நம்மளுக்கு வந்து தயிர் சாதம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடுவோம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இப்போ இதில் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன். கொஞ்சம் மிளகு வெடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு டீஸ்பூன் சீரகம் வேணும்னா பொடிச்சு போடலாம். நான் இதில் வந்து அப்படியே முழுசாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பொடிச்சிட்டு கூட போடலாம். கருவேப்பிலை அலம்பி வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது கருவேப்பிலை போட்டுருவேன். பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு, நான் வந்து இந்த ஸ்பூன் இதில் போட்டிருந்தேன் பொங்காமல் இருக்கணும். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த சைட்லலாம் அவ்வளோவா வரல. ஸோ எடுத்துட்டு நான் இதை நல்லா மசிச்சிட்டேன். இப்போது இதில் தாளிச்சதை சேர்க்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் நல்ல வெள்ளையாக இருக்குது இந்த பொங்கல். இப்போ தாளிச்ச முந்திரி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதில் சேர்த்துறேன். கொஞ்சம் இதில் போட்டுட்டு கலந்துடலாம். நல்ல பெருங்காயம் வாசனை சூப்பராக இருக்குது. வேஸ்ட் பண்ணாமல் இதை ஒரு தடவை பெரட்டி எடுத்துட்டால் இதில் இருக்கிற நெய்யெல்லாம் கூட வந்துடும். எனக்கு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. நான் இந்த பால் வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுணும், உப்பு நல்லா சேரணும். பால் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சோவை மகளுக்கு மாற்றிடலாம். பால் வெண்பொங்கல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து வெள்ளையாக இருக்குது. மிளகு நல்லா கருப்பாக, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாமே பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா உடனே சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா அந்த பொங்கல் கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கல் எண்ணிக்கோ போகி எண்ணிக்கை எண்ணிக்காத ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் உளுத்த மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இதை என்ன பண்ணணும்னா நல்லா ப்ளஃபியாக வரணும்னா, இதை நான் கிரைண்டர்லேருந்து மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவை நல்லா பீட் பண்ணணும் கையில் வச்சுட்டு, நல்லா ப்ளஃபியாக வரணும். இதில் உப்பு எதுவுமே நான் போடலை. இதை மாதிரி பண்ணால் வடை வந்து நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நான் இதில் உப்பு போடலை. நான் எப்படி பண்ணுவேன்னா, வடை பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு ஈடும் இல்லாட்டி ரெண்டு ஈடுக்கு தேவையான மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான உப்பு காரம் போடுவேன். நான் இப்போ வந்து பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் இப்போ போட போகிறேன். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு திருப்பி இதை நல்லா கலந்து விடணும், எல்லாம் ஒன்றா சேரணும். உளுந்து வடை ஈர்க்காமல் எப்போவுமே கெட்டியாக இருக்கணும்னா நம்ம இதை மாதிரி பண்ணணும். கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். அடுத்து இன்னொரு ஸ்டெப் என்னென்னா, வடை நல்லா கிறிஸ்பியாக மேலே கிறிஸ்பியாக வரணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம எண்ணெய் வாணலி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடாகணும். இப்போ ஓரளவுக்கு அது சூடாகிடுச்சு. இதுலேருந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து விடுறேன். இதில் விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விடணும் சேர்த்துட்டு. இப்படி பண்ணால் உள்ளே வந்து நல்ல பஞ்சு மாதிரி, ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்கும். வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். ஸோ மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு.
நான் கையாளம்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வடை தட்டி காமிக்கிறேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு, இப்போ வடையை நம்ம தட்டலாம். கையை வந்து நல்லா ஈரம் பண்ணிக்கணும். இதை மாதிரி தண்ணி ஃபுல்லாக கை ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி ஒவ்வொரு இழுக்கும் நம்ம வந்து கையை நனைச்சிக்கணும். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். உருட்டினா இதை மாதிரி நல்ல பால் மாதிரி வரணும். இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு இதை இப்படி போட்டுக்கணும். அப்புறம் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. மாவு அரைக்கும்போது கூட தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. மாவு நல்ல கரெக்டான பதம் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம தட்டிட்டு போடும்போது நம்ம கையோட விரலோட அந்த இது இம்ப்ரெஷன் வந்து இந்த வலையில் இருக்கணும். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, இந்த மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். நல்லா நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாத நான் இன்றைக்கி குட்டி குட்டி வடை ஃபஸ்ட் ரீட் அதில் போடலை, இல்லாட்டி நடுவில் சின்ன சின்ன வடை போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை இப்போ வந்து நான் வெறும் மெது வடை பண்ணுறதுனால இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வைக்க போகிறேன். இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக இந்த இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனவுன்னா எடுத்துகிட்டு நம்ம சாம்பார் வடை இல்லாட்டி தயிர் வடை பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். இதை கலர் மாறினவுன்னா கொஞ்சம் 2-3 தடவை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வரும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்மளும் நம்ம வீட்லேயே செய்யலாம். இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் சூப்பரான வடை கிடைக்கும். மெது வடை பிடிக்காதவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் நம்ம வேணும்னா வெஜிடபிள்ஸ், நான் வந்து நான் பொங்கல் ஸ்பெஷல்னு பண்ணுறதுனால நான் இதில் வந்து எதுவும் போடலை. இல்லாட்டி இதில் வெங்காயம் போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் போடலாம், கொத்தமல்லி அது மாதிரி இது போட்டுக்கலாம். நான் பொங்கல் பண்டிகை அன்றைக்கி பண்ணுறது, ஜென்ரலாக பொங்கல் பண்டிகை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுறதுனால அன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வடை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒன்றுனா அடுத்த இது கூட போட்டுடலாம். அப்புறம் மாவு மிச்சிருந்தால் இது மாதிரி குட்டி குட்டி உருண்டை அங்கங்கே போட்டுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பசங்களும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அந்த வடையை விட இது தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா வடையும் பண்ணிடணும். ஸோ வடை பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. பார்க்குறதுக்கே பாருங்கள், அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கலராக வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பருப்பை நல்லா அரைக்கணும், நல்லா வந்து பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் சுட்ட எண்ணெயை விட்டு நல்லா கலக்கணும். இது பண்ணால் போகிறோம், சூப்பரான வடை ரெடி ஆகிடும். நம்மளுக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா பெருசாக வேணும்னா கூட பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். கிறிஸ்பியாக இருக்கும், இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணுவேன். ஸோ வடை ரெடி ஆகிடுச்சு. சத்தம் கூட பாருங்கள் எப்படி கேட்குறதுன்ட்டு. வாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் இந்த பொங்கல் ஸ்பெஷல் நான் பண்ண பால் வெண்பொங்கல், வடை, இஞ்சி புளி புளிசு பச்சடி எல்லாத்தையும் நம்ம இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ண பால் வெண்பொங்கல்,
ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் ஜென்ரலாக இதை வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை. இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்காக நாங்களும் இந்த பொங்கலை பண்ணிவிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த உளுந்து வடை வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஜென்ரலாகவே பொங்கல் வடை சாம்பார் அது ஒரு நல்ல காம்பினேஷன். எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து வத்தக்குழம்பு அது மாதிரி காரமாக இருக்கிறது தான் எங்களோட காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற இந்த பால் வெண்பொங்கல் உளுந்து வடை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் போட்ட ஒரு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நான் வந்து பண்ண வடை வந்து நிறைய பேர் ஜென்ரலாக உளுந்து வடை நல்லாவே பண்ணுவாங்க. சப்போஸ் யாருக்காவது சரியாக வரலைன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். ஏன்னா அந்த வடை வந்து பண்ணுற விதத்தில் பண்ணால் அந்த வடை வந்து சான்ஸே இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். அது வந்து நீங்கள் இந்த பக்கம் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து அரைக்கிறது நல்லா சாஃப்டாக அரைக்கணும், தண்ணி நிறைய விடக்கூடாது. முதல்ல வடிகட்டி வச்சுக்கோங்க பருப்பு, அதுக்கப்புறம் அரைச்சா அது நிறைய தண்ணி இருக்காது. ஸோ நம்ம தேவையான அளவு அப்பப்போ தண்ணி தெளித்து அரைச்சோம்னா மினிமம் ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப நல்லா வரும் மாவு. நடுவில் நடுவில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம கிரைண்டரை சுற்றி இருக்க மாவை வந்து நடுவில் தள்ளி விடணும். அப்படி பண்ணால் வந்து வடை மாவு நல்லா ஈவனாக வந்து அரைப்படும். அப்படி அரைப்பட்டதுன்னா அந்த மாவில் பண்ணுற வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை வந்து நல்லா அடித்து கலந்து விடணும். முக்கியமாக அந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெய் விட்டால் உள்ளே இருக்கிற அந்த உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வடை ரொம்ப நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன். ஸோ இந்த தடவை எல்லோரும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.